செவித்திறன் சிறப்பு குழந்தைகளுக்கு உதவும் வகையில் சைகை மொழிக்கு மாற்றாக டாக்டைல் எனும் புதிய கருவியை சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மரபணுக்கள் காரணமாக பிறவியிலேயே செவித்திறன் குறைபாடுடன் பிறக்கும் சிறப்பு குழந்தைகளுக்கு காக்லியர் இம்ப்ளாண்ட் என்ற உட்காது உட்பொருத்தி சிகிச்சை மூலம் வாழ்நாள் முழுவதும் கேட்கும் திறன் தொடர்பான சிரமங்களின்றி வாழ முடியும். இந்த கருவியை பயன்படுத்துவோருக்கு பெரும்பாலும் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை. அதேவேளையில் காக்லியர் இம்ப்ளாண்ட் சிகிச்சையால் ஆபத்தான பின் விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சுவைக்கும் திறனை அழித்து விடுதல், முகத்தில் செயலிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான நரம்பு சிதைவு, மூளையை சுற்றியுள்ள பகுதிகளில் திரவ கசிவு, ஒரு காதில் தொடர்ந்து ஒலி கேட்கும் குறைபாடு ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆபத்துகள் நிறைந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு மாற்றாக தரமான சிகிச்சையை உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜீன் தெரப்பி போன்ற புதிய சிகிச்சை முறையை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். செவித்திறன் சிறப்பு குழந்தைகளுக்கான பிரத்யேக பள்ளிகள் சைகை மொழி மூலம் கற்றல் கற்பித்தலுக்கான பயிற்சிகளை அளித்து வருகின்றன. ஆனாலும் சிறப்பு குழந்தைகள் சைகை மொழி மூலம் சொற்களை அறியும் வேகம் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாதாரண குழந்தைகள் 1 நிமிடத்தில் 40 சொற்களை அறிந்தால் சைகை மொழி மூலம் சிறப்பு குழந்தைகள் 17 சொற்களை மட்டுமே அறிய முடிகிறது. இந்த சூழலில் சென்னையில் இயங்கி வரும் ரேமா சொல்யூஷன்ஸ் என்ற தனியார் நிறுவனம் டாக்டல் என்னும் கருவியை கண்டறிந்துள்ளது. இந்த கருவியை சிறப்பு குழந்தைகள் ஸ்மார்ட் வாட்ச் போல கையில் அணிந்து கொள்ளலாம். இதன் மூலம் சிறப்பு குழந்தைகள் 1 நிமிடத்திற்கு 25 முதல் 30 சொற்களை அறிந்து கொள்ள முடியும். டிவைஸினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேரணும். ஏன்னா பணக்காரர்களுக்கு வந்து அதிக பணம் செலவு பண்ணி ஒரு காக்லியர் இம்ப்ளாண்ட் அப்படின்னா வெளிநாட்டில் $36,000 அது. ஆனால் இது வந்து சொற்ப விலையில் எல்லாருக்கும் கிடைக்கும். எதுவும் ஆப்ரேஷனு அது இது எதுவும் பண்ண தேவையில்லை. வெறும் பயிற்சி. அதை நாங்கள் ஆன்லைனில் கொடுப்போம். டிவியில் பார்த்து அவங்க கற்றுக்கலாம். சாதாரண மக்கள் பேசுகிற மொழியில், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் பேசி அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு, அவங்களுடைய வார்த்தை வொக்காபுலரி வளர்ச்சி அடைந்து நம்மளை போல சாதாரண மக்களை அவங்களும் திகழ வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கான முதற்படி இந்த டிவைஸு. இது வெகு சீக்கிரம் உலகம் ஃபுல்லாக போகும்ன்ற நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தோம் அதை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு, அவனை கூப்பிட்டு இவனை இனிப்பார் அப்படி இப்படின்னு அவங்க கூப்பிடணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இதில் வந்து மோகன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மோகன் திரும்பி பார்ப்பான். இந்த மாதிரி வந்து சொந்த அம்மாவே வந்து கூப்பிட முடியாது. ஆசையா பையன் பேரை சொல்லி கூப்பிட முடியாது, மக பேரை சொல்லி கூப்பிட முடியாது. இது வந்து இந்த டிவைஸ்னால இது நடக்கும். டாக்டைல் கருவியில் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியாக குறிப்பிட்ட அளவிலான அதிர்வு உருவாக்கப்படுகிறது. இதன் காரணமாக குறிப்பிட்ட சொல் இதுதான் என்பதை சிறப்பு குழந்தைகளால் விரைவாக கண்டறிய முடியும். மேலும் இக்கருவி செல்போனுடன் இணைக்கப்படுவதால் அதை அணிந்திருக்கும் குழந்தைக்கு சமிஞ்ஞை அனுப்பப்பட்டு அதிர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதனால் டாக்டைல் கருவியை அணிந்துள்ள குழந்தையை யாரேனும் பெயர் சொல்லி அழைத்தால் தம்மைத்தான் அழைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். புது கடினமோ ஏதோ ஒரு புது பிரச்சனையோ கொடுக்க போகிறதில்ல. இரு அவங்களுடைய இதை வந்து இலகுவாக்கும், லேஸாக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இமீடியட் பலனை பார்ப்பாங்க. அதுதான் இந்த சிஸ்டத்துடைய இதுன்னு. மற்றபடி வேர்ல்ட் தே ஹவ் அண்டர்ஸ்டுட் இது டாக்டைல் தான் கரெக்ட் அப்படின்னா ஒரு போர்டில் வந்து அந்த பேட்டர்னை கொடுத்துருவோம். அப்புறம் அவங்கள எழுதுறாங்க. அதாவது ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு சிலபலாக அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் ப்ராசஸ் வந்து 2-3 சிலபல் சேர்ந்து கோர்த்து ஒரு வார்த்தையாக பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன பண்ணுவோன்னா 2 சிலபல் கொடுத்துட்டு இதில் வார்த்தை இங்கே கண்டுபிடிக்கணும். அவங்களே எழுதுவாங்க, இந்த வார்த்தை இந்த சிலபல் சேருவாங்க. ஸோ அவங்க பேசும்போது இது நாங்கள் வந்து பிட்மேன்ஸ்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு ஷார்ட் ஹேண்ட் ட்ரிப் இருந்தது. அப்புறம் ஹீப்ரூ லாஜிக் இருந்தது, லாங்குவேஜ் லாஜிக். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் குறைவான சிலபஸ், குறைவான எழுத்துக்கள் தான் இருக்கும். ஆனால் அதிகமான வார்த்தைகள் அதில் உண்டு பண்ணலாம் அவங்க.
அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது, அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது, ஹை ஸ்கூலு இல்லை மேத்ஸு இந்த மாதிரிலாம் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் அந்த மாதிரிக்கெலாம் தனியாக நாங்கள் செய்கிறோம். அதுக்கு வகை வழக்கம். ஆனால் இது வந்து அடித்தளம், அடிப்படை. இது இதில் வந்து டே டு டே அன்றாடமாக வீட்டில் ஐஸ்கிரீம் ஷாப்பு, கடைங்க, ஹோட்டல், பஸ்ஸு இதிலெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இதில் வந்துடுவாங்க. சிறப்பு குழந்தைகளின் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவி ஒருவர் பேசுவதை பார்த்து அறிந்து கொள்வதை விட கருவியில் இருந்து வெளிப்படுத்தும் அதிர்வுகள் மூலம் சொற்களை எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். சோதனை முயற்சியில் உள்ள இந்த கருவி விரைவில் ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.